வணக்கம். இது லங்கா டுடே இன்றைய காலை நேர உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏவுகணை சோதனையில் மீண்டும் களமிறங்கிய வடகொரியா. அமெரிக்காவில் குடியிருப்பு வளாகத்தில் குண்டு வெடிப்பு, ஒருவர் காயம், இரண்டு பேர் மாயம். உயிரிழந்ததாக கருதப்பட்ட அல் கொய்தா தலைவர் வீடியோவில் தோன்றினார். தலிபான்கள் ஆட்சியில் ஆப்கானிஸ்தான், முதல் முதலாக முக்கிய நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் விஜயம். ஜெர்மனியில் பிரபல நாட்டிற்கு எதிராக ஆப்கானியர்கள் செய்த செயல் இணையதளத்தில் வெளியான வீடியோ. பிரித்தானியர்களுக்கு எச்சரிக்கை, போரிஸ் ஜான்சன் அறிவிக்கவுள்ள விதிமுறைகள் வெளியான தகவல். காபூல் விமான நிலையத்தில் மீண்டும் தைரியமாக வேலைக்கு திரும்பிய 12 பெண்கள். இப்படி மட்டும்தான் படிக்க முடியும், பெண்களுக்கான புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்த தலிபான் அமைச்சர். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. அமெரிக்கா மீதான மோதலை அதிகரிக்கும் வகையில் வடகொரியா அவ்வப்போது ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. அணு ஆயுத வல்லமை கொண்ட வடகொரியா தங்கள் ஆயுத பலத்தை உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் புதிதாக உருவாகிய ஏவுகணையை வடகொரியா நேற்று வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. தொலைதூர இலக்கை துல்லியமாக தாக்கியளிக்கும் வல்லமை கொண்டதாக இந்த ஏவுகணை உள்ளது. 1500 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருந்த இலக்கை ஏவுகணை துல்லியமாக தாக்கி அழித்ததாக வடகொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியா சோதனை செய்த இந்த ஏவுகணை அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் வல்லமை கொண்டதா என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. கடந்த சில மாதங்களாக ஏவுகணை சோதனையில் ஈடுபடாத வடகொரியா தற்போது மீண்டும் ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டுள்ளது கொரிய தீக கட்பத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அட்லாண்டா பகுதியில் குடியிருப்பு வளாகம் ஒன்றில் திடீரென குண்டுவெடிப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் சிக்கி ஒருவர் காயமடைந்துள்ளார். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இரண்டு பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது. இதுபற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் கடந்த 2001 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 திகதி பயணிகள் விமானங்களை கடத்திய அல் கொய்தா பயங்கரவாதிகள் அவற்றை நியூயார்க்கில் உள்ள உலக வர்த்தக மையமான இரட்டை கோபுரத்தின் மீதும், வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் மீதும் மோதி தாக்குதலை நடத்தினர். உலகையை உலுக்கிய இந்த தாக்குதலில் சுமார் 3000 பேர் வரை கொன்று குவிக்கப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்ட அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஒசாமா பின் லேடனை 10 ஆண்டுகளுக்கு பின் அமெரிக்க படைகள் பாகிஸ்தானில் வைத்து சுட்டுக் கொன்றது. அதனைத் தொடர்ந்து அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவராக ஐமன் அல் ஜவாஹிரி பொறுப்பேற்றார். இந்த சூழலில் உடல்நலக்குறைவு காரணமாக ஐமன் அல் ஜவாஹிரி உயிரிழந்ததாக கடந்த ஆண்டு இறுதியில் செய்திகள் வெளியாகின. ஆனால் அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பு இதனை உறுதி செய்யவில்லை. அதேவேளையில் ஐமன் அல் ஜவாஹிரி உயிருடன் இருப்பதற்கான எந்தவித ஆதாரங்களும் வெளியாகாமல் இருந்தது. இந்த நிலையில் இரட்டை கோபுர தாக்குதலின் 20ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பு நேற்று முன்தினம் வீடியோ ஒன்றை வெளியிட்டது. அந்த வீடியோவில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்ட அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஐமன் அல் ஜவாஹிரி தோன்றினார். அமெரிக்காவின் தனியார் உளவு அமைப்பான SIDE இந்த வீடியோவை ஆராய்ந்து அது நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டதை உறுதி செய்துள்ளது. 61 நிமிடம் 37 வினாடிகள் ஓடும் அந்த வீடியோவில் பேசும் ஐமர் அல் ஜவாஹிரி ஜெருசலேம் ஒருபோதும் யூதமயமாக்கப்படாது என கூறுகிறார். அதோடு கடந்த ஜனவரி மாதம் சிரியாவில் உள்ள ரக்கா நகரில் ரஷ்ய படைகளை குறிவைத்து அல் கொய்தா பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை பாராட்டினார். மேலும் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க ராணுவம் 20 வருட போருக்கு பின்னர் வெளியேறியதையும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் கடந்த மாதம் தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியது பற்றி அவர் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் அதிகாரங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் முதல் வெளிநாட்டு தலைவராக கட்டார் அமைச்சர் விஜயம் செய்துள்ளார். கட்டார் வெளிவிவகார அமைச்சர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலுக்கு சென்றுள்ள நிலையில் தலிபான்களின் புதிய அரசாங்கத்தில் செயல் பிரதமராக உள்ள முல்லா முகமது ஹசன் அகுந்தை சந்தித்துள்ளார். அது மட்டுமன்றி முன்னாள் ஜனாதிபதி ஹமித் கார்சாய் உள்ளிட்ட தலைவர்களையும் ஞாயிறன்று அமைச்சர் அல் தானி சந்தித்துள்ளார். அமெரிக்க துருப்புகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய பின்னர் செல்வாக்கு மிகுந்த ஒரு நாட்டின் உயர் ஸ்தானிகர் ஒருவர் அந்த நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறை. தலிபான்கள் அரசின் புதிய வெளிவிவகார அமைச்சர் அவரது துணை அமைச்சர் உள்ளிட்டவர்களையும் மரியாதை நிமித்தம் அல் தானி சந்தித்துள்ளார். தற்போதைய அரசியல் நிலவரம் மற்றும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஆதரவாக கட்டார் தற்போது எடுத்து வரும் முயற்சிகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தலிபான்கள் மீது அதிக செல்வாக்கு உள்ள நாடுகளில் ஒன்றாக கட்டார் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமன்றி ஆப்கானிஸ்தானில் இருந்து மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது அனைத்தும் கட்டாரின் மேற்பார்வையிலேயே நடந்துள்ளது. ஆயிரக்கணக்கான ஆப்கான் மக்கள் நாட்டை விட்டு வெளியேற காரணமாக அமைந்ததுடன் முழு ஆதரவையும் அளித்து வந்துள்ளது கட்டார் நிர்வாகம்.
தற்போதைய தாலிபான் அரசை இதுவரை எந்த நாடும் அங்கீகரிக்கவில்லை என்பது மட்டுமல்ல கட்டார் உட்பட மூன்று நாடுகள் மட்டுமே தாலிபான்களின் முந்தைய ஆட்சியை ஆதரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் வாழும் ஆப்கானியர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜெர்மனியில் பிராங்க்ஃபர்ட்டில் இந்த போராட்டம் நடந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் உள்நாட்டு விவகாரங்களில் பாகிஸ்தான் தலையிடுவதற்கு எதிராக ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட்டில் வசிக்கும் ஆப்கானியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆப்கானிஸ்தான் கொடியுடன் பிராங்க்ஃபர்ட் சாலைகளில் திரண்ட ஆப்கானியர்கள் பாகிஸ்தான் ஒழிக என கோஷமிட்டனர். பின் பாகிஸ்தான் கொடியை தரையில் போட்டு ஷூகால்களால் மிதித்தும் கொடியை தீ வைத்து எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு முன் கூடிய ஆப்கானியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். பாகிஸ்தான் உள்நாட்டு புலனாய்வுத்துறை தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைஸ் ஹமீத் காபூலுக்கு வருகை தந்ததை தொடர்ந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தான் உள்நாட்டு விவகாரங்களில் பாகிஸ்தான் தலையிடுவதை நிறுத்த வேண்டும். காபூலில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அழைப்பு விடுத்தனர் என்பது நினைவு கூறத்தக்கது. ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றி ஒரு மாதம் முடிவதற்குள் பெரும் அச்சத்திற்கு நடுவே 12 பெண்கள் காபூல் விமான நிலையத்திற்கு பணிக்கு திரும்பியுள்ளனர். தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை முழுமையாக கைப்பற்றும் முன்பு காபூல் விமான நிலையத்தில் 80 மேற்பட்ட பெண்கள் பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இப்போது கடும் போக்குவாதிகளை தைரியமாக எதிர்கொண்டு 12 பேர் மட்டுமே வேலைக்கு திரும்பியுள்ளனர். அதில் ராபியா ஜமாலினும் 35 வயது பெண்மணி தனது 3 குழந்தைகளுக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் பணிக்கு திரும்பியுள்ளதாக கூறியுள்ளார். தற்போது இருக்கும் நிலைமை காரணமாக நான் வீட்டிலும் பதற்றத்தையே உணர்ந்தேன். குடும்பத்தின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதை உணர்ந்தேன். இப்போது பணிக்கு திரும்பிய பிறகு நான் நன்றாக உணர்கிறேன் என ராபியா ஜமால் கூறியுள்ளார். அதேபோல் 5 பிள்ளைகளுக்கு தாயான பெண் ஒருவர் நான் வேலைக்கு திரும்ப மிகவும் பயந்தேன். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. நான் மட்டும்தான் வீட்டில் சம்பாதிக்கிறேன். என் குடும்பத்தினரும் என்னை வேலைக்கு திரும்ப வேண்டாம் என எச்சரித்தனர். ஆனால் நான் இப்போது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன். இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை என அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஆண்கள் இல்லாத வகுப்பறைகளில் பெண்கள் முதுகலை பட்டங்கள் உட்பட பல்கலைக்கழகங்களில் படிக்கலாம் என புதிய தலிபான் அரசாங்கத்தின் உயர்கல்வி அமைச்சர் அப்துல் பகி ஹெகானி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றிய நாள் முதல் தங்கள் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்க கோரி நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த செவ்வாய்க்கிழமை புதிய இடைக்கால அரசாங்கத்தை தலிபான் அறிவித்தனர். ஐக்கிய நாடுகளின் பொருளாதார தடைகளின் கீழ் அல்லது பயங்கரவாத குற்றச்சாட்டுகளில் அமெரிக்காவால் தேடப்படும் முக்கிய புள்ளிகள் தலிபான் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். ஆப்கானிஸ்தானின் இடைக்கால அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவையில் பெண்கள் மற்றும் தலிபான் அல்லாதவர்கள் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த புதிய தலிபான் அரசாங்கத்தின் உயர்கல்வி அமைச்சர் ஹெகானி புதிய கொள்கைகளை அறிவித்தார். தலிபான்களின் ஆட்சியின் கீழ் கட்டாய ஆடை கட்டுப்பாடு உட்பட பல்கலைக்கழக மாணவிகள் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்வார்கள். பல்கலைக்கழக மாணவிகளுக்கு ஹிஜாப் கட்டாயமாக்கப்படும். வகுப்பறைகள் பாலினம் அடிப்படையில் பிரிக்கப்படும். ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒன்றாக படிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்படும் பாடங்களுக்கு மறு ஆய்வு செய்யப்படும் என புதிய தலிபான் அரசாங்கத்தின் உயர்கல்வி அமைச்சர் ஹெகானி அறிவித்துள்ளார். பிரித்தானியாவில் வரவிருக்கும் குளிர்கால கோவிட் அலைக்கு எதிராக பிரதமர் போரிஸ் ஜான்சன் உள்ளூர் மக்களை எச்சரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரித்தானியாவில் கோவிட் பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வருவதாலும் அரசாங்கம் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாலும் மக்கள் தற்போது கொரோனா கட்டுப்பாடுகள் இல்லாத நேரத்தை அனுபவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் கோவிட் காரணமாக 156 பேர் இறந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பிரித்தானியாவில் மற்றொரு கோவிட் அலை அல்லது மற்றொரு நாடு தழுவிய ஊரடங்கு விதிகளை தவிர்க்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த மருத்துவ நிபுணர்களிடம் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆலோசனை கேட்டு வருகிறார். தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கினால் மீண்டும் சமூக இடைவெளி, கட்டாய முகக்கவசம் அணிதல் போன்ற சில தற்செயல் நடவடிக்கைகளை பிரதமர் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூர் தகவல்களின்படி ஜான்சன் அடுத்த வாரம் எதிர்காலத்தில் பள்ளிகள் மற்றும் மதுக்கடைகளை மூடுவதை தவிர்ப்பது எப்படி என்பது குறித்து ஒரு வரைபடத்தை வெளியிட்டு உரையாற்றவுள்ளார். அப்போது அடுத்த கோவிட் அலை குறித்து குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கவுள்ளார். அதே நாளில் 12 முதல் 15 வயது குழந்தைகளுக்கான தடுப்பூசி திட்டத்தை தொடங்குவார் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மேலும் கோவிட் பாஸ்போர்ட்டை பெரிய அளவில் குறிப்பாக இரவு விடுதிகள், மதுக்கடைகள் மற்றும் கூட்ட நெரிசலான பொது இடங்களில் பிரதமர் அறிவிக்கும் வாய்ப்பு உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன நடக்கப் போகிறது என்பதில் நிறைய நிச்சயமற்ற தன்மை உள்ளது. நாம் இதிலும் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் எங்கள் தடுப்பூசி திட்டத்தில் எங்களுக்கு நம்பிக்கை கிடைத்துள்ளது. அடுத்த வாரம் பூஸ்டர் தடுப்பூசிகள் மற்றும் குறிப்பாக குழந்தைகளுக்கான தடுப்பூசி பற்றிய கூடுதல் விவரங்கள் எங்களிடம் இருக்கும். நாங்கள் குளிர்காலத்திற்கு முழுமையாக தயாராக இருப்பதை உறுதி செய்வோம் என்று அந்த அரசாங்கத்திற்கு நெருங்கிய வட்டாரம் தெரிவித்துள்ளது.